हेलो फ्रेंड्स वेलकम टू अम्मूस किचन वीडियो को चेनल सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल्ला बेल बटन क्लिक पन्निकोंग इनिकी पाक्का पोर रेसिपी केरला स्पेशल पावकाय तीयल इप्पो एप्पडी सेय्यलाम पाक्कलाम वांगा और पावकाय कट पन्नी एडुत्तिरुक्केंग रोम्ब मेडिसावुम कट पन्नकूडादु पेरुसावुम कट पन्नकूडादु रोम्ब चिन्नदावुम कट पन्नकूडादु ना इंद सैज़ल कट पन्नी एडुत्तिरुक्केन और पेरिय तक्काळि नीळ वाक्कल कट पन्नी एडुत्तिरुक्केन अंजु पच्चै मिळगाय और कोत्तु करुवेप्पिलै पावका तीयल के चिन्न वंगाय सेत्तुक्किट्टा ना टेस्टा ना चिन्न वंगाय कट पन्निट्टु और नेल्लिकाय सैज पुलि करिचल गैस स्टोव आन पन्नियाच्चु इप्पो फैन वच्चिरुक्केंग कूडवे रेंडु टेबल स्पून तेंगाय सेत्तुक्कलाम इप्पो नल्ला सूडागणुम इप्पो एण्णेय नल्ला सूडायिरुच्चु इप्पो कल टीस्पून पोल कडुगु सेत्तुक्कलांग इप्पो कडुगु नल्ला वेडिच्चु वरणुम इप्पो कडुगु एल्लाम नल्ला वेडिच्चु वंदिरुच्चु इप्पो पावकाय सेर्त्तु वदक्कि विट्टिरलांग इप्पो इंद एण्णेयोड पावकाय नल्ला फ्राई आगणुम கூட எது சேக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த கசப்பெல்லாம் போகும் அதனால இப்ப எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாவக்காய் எல்லாம் பாருங்க நல்ல பிரவுன் கலரா இப்ப வதங்கி வந்திருச்சு இப்ப கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துறலாம் வெங்காயத்தை வதக்காம इतमी पावकाय वदक अदाय सेकटीन तीयल ना टेस्टा इूवे करवल ईं पच मिग कीरी एेतकल ना वद विटर वंगय ना वदंगी वरण இப்ப பாவக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும் இப்ப வேற ஒரு அடுப்புல இப்ப ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கேன் இப்ப இத நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துக்கணும்ங்க முத்தி போன தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டா இருக்கும் தீயலுக்கு இப்ப இத நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்ப ஒற்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும் இப்ப இது நல்லா வறுபடணும் நீங்க எலசான தேங்காய் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது நல்ல முத்துன தேங்காவை பாதி எடுத்துக்கோங்க குழம்பு வாசனைக்காக கால் டீஸ்பூன்ல பாதி சோம்பு எடுத்துர்க்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் எடுத்துர்க்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப எடுத்தீங்கன்னா கசப்பா இருக்கும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுபடணும் ना कलर मार्ग वरी वरतेणुंग पांग ना ड्रैया वरपटर पापल ना वरपटे कल टी स्पून मंजल तूल सेकल रे टी स्पून मल तूल सेकल உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் இப்போ தேங்காய் கூட இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தண்ணியே சேர்க்காம நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுக்கணும்ங்க நம்ம தேங்காயில இருக்கிற எண்ணெயே நல்லா இப்ப ஃபேஸ்ட் அரைச்சனா அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இப்ப நம்ம தேங்காய் எல்லாம் இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு இப்ப இது நல்லா சூடா இருட்டும் இப்ப தண்ணி சேக்காம நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பிரவுன் கலரா வதங்கி வந்துருச்சு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்ப அதை சேர்த்து வதக்கிரலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும்ங்க और टाइम कल क्लोज पड़ी विटरल पारें ना पावक ती वायम ना वदंगे इंब ते अरे सेतरल इप सेक कल विटरल
நம்ம வதக்கி வச்சிருக்கேன். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கேன். 2 டீஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கேங்க. அரைய லேட் ஆச்சு, அதனால நான் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். வதக்கி வச்சிருக்கேன். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே புளி தண்ணியும் சேர்த்துறலாங்க. தீயலுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா நல்ல டேஸ்டாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது தாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வேகட்டும். இந்த தேங்காய் ஃபேஸ்ட்டு புளி தண்ணி எல்லாம் நல்லா இதோட நல்லா இறங்கணும். இப்போ அது வரைக்கும் இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. பாவக்காய் தீயல் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கமகம நல்ல வாசமாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாவக்காய் தீயல். இப்போ இங்கே வேறு எந்த காயினாலும் இந்த மாதிரி தீயல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பாவக்காய் சுத்தமாக கசப்பே இருக்கு. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, 10 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். அப்பளம் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.